நம்பிக்கை இல்லாமல் இந்த நாளில் அவர்கள் ஆரம்பித்திருப்பார்கள். நாங்கள் எங்களை நம்பாமல், எங்களோட மாம்சத்தை நம்பாமல், நாங்கள் அவரை நம்பி இருக்கிறதுனால் இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாய் கூடியிருக்கிறோம். ஹாலேலூயா, ஆமென். எனால் தேவனுடைய அன்புக்கு சமனான காரியங்கள் இந்த பூமியில் இல்லை பிரியமானவர்களே. வருகிற காரியங்களா இருக்கலாம், இப்போது முகம் கொடுத்த காரியங்களா இருக்கலாம், முகம் கொடுத்து கொண்டிருக்கிற காரியங்களா கூட இருக்கலாம், எதுக்குமே அவருடைய அன்புக்கு சமனான காரியங்கள் இந்த பூமியில இல்லை. ஹாலேலூயா, நானுக்கு நன்றி செலுத்துறேன். மீண்டுமா இந்த வருடத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக எனக்கு அன்பானவர்களை, இது காலை வேளையில் ஒரு பாடல் வரி எனக்கு ஞாபகம் வந்தது. நமஸ்காரிக்கும் போது என்னை கண்ட கண்களை, என்னை வரைந்த கைகளை என்ன சொல்லி பாடுவேன் வேந்தனே. ஆமென். என்னை கண்ட கண்களை, என்னை வரைந்ததான கைகளை நான் என்ன சொல்லி பாடுவேன் வேந்தனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் போற்றி பாடும் விண்ணகராஜனே, இந்த மண்ணில் வந்த காரணம் என்னவோ அவரே சொல்கிறார், உம்முடைய அன்பே காரணம். ஆமென், ஆமென். அந்த அன்பு தாங்க எங்களை அந்த அன்பு எங்களுக்கு பூர்ணமாய், அந்த அன்பில் நீங்கள் உணர அந்த அன்பில் நீங்கள் பூர்ணமாக அந்த அன்பில் சகலமும் இருக்கிறது என்பதை உங்களோட வாழ்க்கையில் அறிய நீங்கள் ஒரு வித்தியாசமான மனுஷர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு விஞ்ஞானி, அதாவது முதலாவது நிலவுக்கு போனதான ஒரு விஞ்ஞானி, அவர் நிலவிலே காலடி வைத்து திரும்பவும் பூமிக்கு வந்தார். அந்த நாட்களில் அவருடைய பேர் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது, நீல் ஆம்ஸ்ட்ராங் என்றால். என்றால் முதலாவது அவர் நிலவுக்கு சென்று காலடி வைத்தார். அவர் பூமிக்கு வந்த பின்பாக அன்றுதான பத்திரிகையில், தொலைக்காட்சிகளில், எல்லா இடங்களிலும் அவரை பற்றி தான் பேச்சு. அவர் பூமிக்கு வந்த பின்பாக அவரிடம் கேட்கும் போது, இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்கும் போது, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இதை நான் கேள்விப்படும் போது நான் உணர்ந்தேன். அவ்வளவு பெரிய விஞ்ஞானிக்கு தெரிந்த காரியங்கள் ஏன் நமக்கு இது விளங்காமல் போனது என்பதை அவர் சொன்னார். நான் நிலவுக்கு சென்று காலடி வைத்தது பெரிய விஷயம் அல்ல, நான் சென்று நிலவுக்கு போயிட்டு காலடி வைத்தது பெரிய விஷயம் அல்ல, பரலோகத்தின் தேவன் பூமியிலே காலடி வைத்தது தான் பெரிய விஷயம். ஆமென், ஆமென். பரலோகத்தின் தேவன் பூமியிலே காலடி வைத்தது தான் பெரிய விஷயம், நான் போயிட்டு நிலவிலே கால் வைத்தது பெரிய விஷயம் இல்லை என்று பேசுகிறான். முழு விண்ணும் பாட்டி பாடி போற்றுகிறதான இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது தாங்க பெரிய விஷயம். இதை விட பெரிய ஒரு அற்புதம் இது தேவனுக்கு தன்னுடைய அன்பை காட்டுவதற்கு இருந்த சந்தர்ப்பத்தை அவர் முழுவதும் காட்டினார். என் கண்பானவர்களை, இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை தேவன் சொன்னதான ஒரு காரியத்தை உங்களுடன் பேச விருப்பம். யாருமாக உங்களுடைய அவதானங்களை தேவனுடைய பக்கமாக நீங்கள் திருப்பினால், அந்த வார்த்தையில் உள்ள மகத்துவங்களை, அந்த வார்த்தையில் உள்ள பொக்கிசத்தை உங்களோட பேச விருப்பம். ஆமென். இந்த வார்த்தையில் உள்ளதான அளவற்ற ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படி நமக்கு கற்பிக்கிறது. 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் 8வது வசனம் எடுத்து சீக்கிரம் வாசிங்க.
ரெண்டு கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். எனக்கு செய்து கொடுங்க அன்பானவர்களே. இந்த இடத்தில் பவுல் அடிகளால் இரண்டாவது கொரிந்தியருக்கு எழுதும் போது இப்படி எழுதுகிறார். அவர் ஆரம்பத்தில் இருந்தே பவுலடியார் பேசுகிறார், நாங்கள் அனுபவித்த எல்லா உபத்திரங்களில் தேவன் எங்களுக்கு ஆறுதல் செய்த விதத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். பவுலடியார் பேசுகிறார், நாங்கள் மற்றவர்களை ஆறுதல் படுத்த நாங்கள் தகுதியானவர்கள். ஏன் தெரியுமா? நாங்கள் தேவனால் ஆறுதல் பெற்றவர்கள். ஹாலேலூயா. பவுலடியார் பேசுகிறார், நாங்கள் மற்றவங்களை ஆறுதல் படுத்த நாங்கள் தகுதியானவர்கள். ஏன் தெரியுமா? ஏன்? நாங்கள் தேவனால் ஆறுதல் பெற்றிருக்கிறோம். ஆமென். பெற்றீங்களா? ஆமென். எங்கட ஆறுதல் மனிதனால் உண்டானது அல்ல, நாங்கள் தேவனால் ஆறுதல் பெற்றவர்கள். சொல்லிக் கொண்டிருக்கும் போது பவுலடியார் சொல்கிறார், ஆசியாவிலே ஒரு பிரச்சனை நாங்கள் முகம் கொடுத்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு லேசான ஒரு பிரச்சனை அல்ல, லேசான ஒரு உபத்திரம் அல்ல. நாங்கள் பிழைப்போம் என்றதான நம்பிக்கை அற்று போகத்தக்க, நாங்கள் பிழைப்போம் என்றதான ஒரு நம்பிக்கை அற்று போகத்தக்கதான அற்று போகத்தக்க எங்களால் பிரச்சனைகளை முகம் கொடுத்தோம். வேதம் சொல்கிறது, பவுலடிகா சொல்கிறார், எங்கட பாரத்துக்கு மிஞ்சின பாரங்களுக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வருகிற இந்த நாங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த வாரத்தில் தீர்வுகளே காணாத, கண்களுக்கு விளங்காத என்றதான் நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் ஜனங்கள். தங்களுக்கு மிஞ்சின பாரத்தை, தங்கள் சுமக்க முடியாத பாரத்தை அவர்கள் சுமந்து கொள்வார்கள். பவுலடிகளார் சொல்ற, நான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம் என்று. நீங்க நினைக்க வேண்டாம், எனக்கு ஒரு காய்ச்சலோ தலைவலியோ அல்ல, பிழைப்போம் என்று வாழ்வோம் என்ற நம்பிக்கையை அற்று போனது. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 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 வாரத்தில் அப்படிப்பட்ட நிறைய காரியங்களை முகம் கொடுப்பீர்கள். நிறைய கால இந்த உலகம் முகம் கொடுக்கும். எங்கட மாம்சத்துக்கு விலங்குகள் எப்படி தப்பிப்பது என்று, யார் எங்களை தப்பிப்பார் என்று ஜனங்கள் அலைந்து திரிவார்கள். பவுலடிகார் சொல்கிறார், நாங்கள் ஆறுதல் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்து நாங்கள் தேவனாலே நாங்கள் விடுதலை பெற்றவர்கள். ஆமென். மற்றவர்களை விடுதலையாக்க நாங்கள் தகுதியானவர்கள். இப்படி நாங்கள் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்க ஒரு பிரச்சனை வந்தது. தங்களுக்கு மிஞ்சின பாரத்தை அவங்க மேல் சுமக்கப்பட்டது. அப்படின்னா இந்த இதில் மாம்சத்தில் தீர்வுகள் இல்லை என்று பவுலடிகள் பேசுகிறார். என்னுடைய மாம்சத்தில் இதுல தீர்வுகள் இல்லை. நீங்கள் நம்பியிருக்கிற பணத்தில் உங்களுக்கு தீர்வுகள் கிடைப்பதில்லை. நீங்கள் நம்பியிருக்கிறதான உங்களதான சைல புயத்தில் உங்களுக்கு தீர்வுகள் கிடைப்பதில்லை. நீங்கள் சேர்த்து வைத்த பணத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைப்பதில்லை. உங்களோட சொந்தங்கள் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைப்பதில்லை. தீர்வு என்பதை பவுலடி அடுத்த வசனத்தில் பேசுகிறார். நீங்கள் ஒன்பதாவது வசனத்தை வாசித்தால் நீங்கள் விளங்கும். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஆயிராமல். ஆமேன், ஆமேன். எனக்கு செவி கொடுங்க அன்பாளர்களே, நான் உங்களோட ஆத்மாவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களோட உண்மையான மனிதனுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன்.
நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் இந்த வருடத்தில் நாம் செய்யப்பட வேண்டியதான காரியத்தை அவர் பேசுகிறார். நீங்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் சில பேருக்கு தங்களை பிடிவாதத்து மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள், தங்களை பொய் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். இந்த பொய் என்னை வாழ வைக்கும் என்பதை, தங்களை பிடிவாதத்தில் நான் இதை ஜெயித்துக் கொள்வேன் என்பதை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தில் உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள். ஆனால் அந்த நம்பிக்கை உங்களை அநேகரை ஏமாற்றப் போகிறது. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாக நீங்கள் அமர்ந்து கொண்டாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் நீங்கள் உங்க மீது நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகுமானால் நீங்கள் சேர்த்து வைத்த பணம் என்னை காப்பாற்றும், இந்த நாட்கள் கூட என்னுடையதான ஜனங்களுக்கு என்னை காப்பாற்றும் என்று நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் உங்களுடைய காரியத்தை நீங்கள் மேல் நம்பிக்கை வைப்பீர்களானால் பவுலடிகார் சொல்கிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் யாரை மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்று தெரியுமா? அவர் அவருடைய பேசுகிற மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க. ஆமென். மரித்தோர் எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க. அந்த வசனம் இப்படியாக முடிக்கிறது. எப்படி முடிக்கிறது தெரியுமா? மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். நாங்கள் எங்களை நம்பாமல் மருத்துவந்து எழும்பின தேவன் பேர் நம்பிக்கையா இருக்கத்தக்க. அந்த வார்த்தை முடிக்கிறது எப்படி தெரியுமா? மரணம் வருமே நாங்கள் நிச்சயித்திருந்தோம். ஆமென். எங்கட மாம்சத்தில் தீர்வுகள் இல்லை என்பதை நாங்கள் அறிந்துவிட்டோம். பவுலடிகார் சொல்கிறார், என்னுடைய மாம்சத்தில் எனக்கு தீர்வுகள் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். இது வந்து ஆங்கில மொழியில் இப்படி அழகாக சொல்கிறது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மருத்துவரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க என்ற வார்த்தைக்கு அங்கிட்டு போட்டு பட்டன் என்ற வார்த்தை. ஆனாலும் ஆனாலும் மரணம் வரும் நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். ஏன்னா என்ன மாம்சம் சொல்லுது, நான் இதுல விழுந்து விடுவேன் என்று. என்ன மாம்சம் விளங்குது, நான் இதுல இல்லாம போய் விடுவேன் என்று. ஆனால் நாங்கள் எங்களை நம்பவில்லை, மருத்தோலிருந்து எழுந்ததான தேவனை நம்பியிருக்கிறோம். ஆமென். இந்த வருடத்தில் மருத்தோலிருந்து எழுந்ததான தேவனை நீங்கள் நம்புவீர்களானால், அன்பானவர்களை, தேவனை நம்புவதென்றால் என்ன? உங்களை நம்புவதென்றால் என்ன? எங்களுக்கு எரேமியா புஸ்தகம் சொல்கிறது, மனுஷனையும் அவனுடைய புயத்தை நம்புகிற மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று. ஆமென். நீங்கள் அழியாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் அழியாத ஒன்றை நம்ப வேண்டும். ஆமென். பேதுரு தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார், மாம்சம் எல்லாம் புல்லை போன்று, மனுஷனுடைய மகிமை எல்லாம் பூவை போன்று. ஆமென். அது வெயில் வந்தோடனே காஞ்சி உருகி அது போய்விடும். மாம்சம் எல்லாம் அப்படித்தான், மனுஷனுடைய மகிமை எல்லாம் அப்படித்தான். கொஞ்ச நாளும் நிலை நிற்கும், கொஞ்ச நேரத்தில் செழிப்பா இருக்கும், கொஞ்ச நாள் பச்சையா இருக்கும். ஆனா வெயில் வந்தோடனே அது திரும்பவும் அழிந்து போய்விடும். ஆமென். நாங்கள் அழிந்து போற ஒன்றை நம்பவில்லை அன்பானவர்களே. இந்த வருடத்தில் நீங்கள் அறிந்து போற காரியங்களை நம்புவீர்களானால் வேதம் சொல்றபடி நீங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். ஆமென். அழியாத ஒன்றை நம்பியிருக்கோமானால், எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் ஆறுதல் பெறுவது மாற்றம் அல்ல, மற்றவர்களை ஆறுதல் படுத்த நாங்கள் தகுதி உள்ள ஜனங்களாகவும் இருப்போம். ஆமென். எனக்கு ஆசை நாங்கள் ஆறுதல் பெற்றோம் என்று இருக்கிறதுக்காக அல்ல. தேவன் இந்த வார்த்தைகளை, தேவன் எங்களை ஆறுதல் படுத்துவது, நம்பிக்கை கொடுப்பது ஏன் தெரியுமா? நம்பிக்கை இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பணக்காரர்கள். அவர்கள் இந்த நாளில் கூட அவர்கள் துக்கத்தோடு தான் முழித்திருப்பார்கள். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நம்பிக்கை அற்று போனது, அவர்கள் தான் எதிர்பார்ப்புகள் அற்று போனது.
இது அவர்கள் அவர்களை நம்பி இருக்கிறார்கள் அவர்கள் செய்த பிசாசை நம்பி இருப்பார்கள் அன்பானவர்களே மரித்தோரிலிருந்து எழும்பின தேவனை நம்புவது என்றால் என்ன அவருடைய அன்பின் மேல் பூர்ண நம்பிக்கை வைக்கிறது ஆமென் அவர் மீது அவருடைய காரியல மேல் பூர்ண நம்பிக்கை இருக்கிறது எனக்கு அவருடைய அன்பின் மேல் பூர்ண நம்பிக்கை இருக்கிறது இந்த அன்பு என்னை விடுதலையாக்கும் என்பதை அவருடைய மன்னிப்பு மேல் பூர்ண நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவருடையதான மன்னிப்பு என்னை சகல பாவங்களை என்னை மீட்கும் என்பதை ஆமென் நான் அவர் மேல் பூர்ண நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவர் மாத்திரம் அழித்தவர்களை எழுப்புகிற தேவன் மாத்திரம் அல்ல அவரே மரித்தோரிலிருந்து எழும்பின தேவனும் கூட ஆமென் பாவங்களில் அக்கிரமங்களில் மறுத்தலா இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று எபேசு புஸ்தகம் சொல்கிறது ஆதாமின் பாவத்து மூலமாக நாங்கள் எனக்கு மரணம் வந்து வந்தது போலவே அப்ப மறுத்த மனிதன் ஆதாமின் பாவத்து மூலமாக அப்பொழுது மறுத்த மனிதன் எப்ப திரும்ப எழும்பினார் கிறிஸ்து எழும்பும் போது ஆமேன் அந்த எழுந்ததான மனிதனுக்கு எவ்வளவு ஆயுள் என்று கேட்டால் தேவனுக்கு எவ்வளவு ஆயுளோ அவ்வளவு ஆயுள் அவனுக்கு ஆமென் ஆமென் ஆதாமில் ஆதாம் செய்த பாவத்துக்காக பூமிக்கு மரணம் வந்தது மரணம் என அப்பயே அவன் மறுத்து போனான் பாவத்துக்கு அக்கிரமங்களை மறுத்ததாக இருந்த எங்களை அவர் உயிர்ப்பித்தான் வேதம் சொல்கிறது அப்பொழுது எழுப்பின ஜனங்கள் இனி மரணம் காண்பதில்லை இனி உங்களோட ஆத்மாவுக்கு அழிவு இல்லை லாசரு உயிரோடு எழும்பினார் சர்வப்பிரகாரமாய் திரும்பவும் மறுத்து போனான் அமேன் அதை விட பெரிய அற்புதம் என்ன தெரியுமா பாவங்களை மறுத்ததா இருந்த எங்களை அவர் உயிர்ப்பித்தார் நீங்கள் ஒவ்வொருத்தரும் மரணத்திலிருந்து நீங்கள் எழும்பின ஜனங்கள் அமேன் யாராவது ஒருவர் திடீர்னு மறுத்து போய்விட்டார் அவருக்கு உயிர் வந்தது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் நியூஸ்ல வரும் எல்லோருமே பேசிக் கொண்டிருப்பார்கள் அந்த அற்புதம் ஒவ்வொருத்தனுக்கும் உங்களுக்கு நடந்தது என்று சொல்லுகிறேன் ஆமென் உங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் நடந்தது அது நீங்க ஒவ்வொருத்தரும் எலும்பின ஜனங்கள் மறுத்து என்ன செய்ய போகிறீர்கள் ஒருத்தர் உயிரோடு இருந்து எலும்பினால் என்ன இருக்கும் தெரியுமா லாசரு விருந்து வைத்தான் துள்ளி குதித்தான் நான் உயிரோடு எலும்பினேன் என்று ஆனால் அவனுக்கு மரணம் வருங்க கிறிஸ்துவோட மரணத்தில் எலும்பின ஜனங்களுக்கு ஒரு காலமும் மரணம் இல்லை ஆமென் நாங்கள் அவரை நம்புகிற ஜனங்கள் நீங்கள் யாரை நம்பியிருக்கிறீர்கள் இந்த மாதத்தில் யாரை நம்பி வாழ முயற்சிக்கப்பட வேண்டாம் இந்த வருடத்தை யாரை நம்பி தீர்மானிக்க வேண்டாம் உங்களுக்கு பணம் இருக்கிறதால தீர்மானிக்க வேண்டாம் உங்களுக்கு ஞானம் இருக்கிறதால தீர்மானிக்க வேண்டாம் பவுலடிகள் சொல்கிற கொலோசி புஸ்தகத்துக்கு இந்த லௌகீக ஞானம் உங்களை கொள்ளையடித்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஆமென் இந்த லௌகீக ஞானம் உங்களை கொள்ளையடித்து போய்விடும் தேவனுடைய விசுவாசத்தில் இருந்து உங்களை விலக்க பார்க்கும் பவுலடிகள் சொல்கிறார் எங்களுடைய விசுவாசம் மனசுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்திலே நிலை நிற்கும்படி ஆமென் எங்களுடைய விசுவாசம் மனசுடைய ஞானத்தில் உருவாகவில்லை சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம் நான் பேசுவது போல் எங்களை பிழைப்போம் என்ற நம்பிக்கையை அற்று போகத்தக்க ஜனங்கள் பேசலாம் நம்பிக்கை இல்லாமல் ஜனங்கள் அழிந்து திரியலாம் நீங்கள் ஆறுதல் பெற்று நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரமல்ல அவர்கள் அநேகரை நம்பிக்கை உண்டு பண்ணுங்க ஒரு 10,000 காசு கொடுத்தாலும் ஒரு மாசம் ஒரு 2 கிழமை சாப்பிட அவர் முடிச்சு விடுவார் ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க அழியாத ஒன்று கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவன் அதிலே வாழ்வான் ஆமென்
கண்பானவர்களே, ஏதோ ஒன்று சென்று ஏதோ ஒன்று காலத்தை ஜனங்கள் சாப்பிட்டு வாழ்வார்கள். இந்த இந்த வடத்துக்கு வந்தது பெரிய விஷயம் அல்ல, இந்த வடத்தை முடிக்கதும் பெரிய விஷயம் அல்ல. கிறிஸ்துக்குள் நாங்கள் இந்த வடத்தை கழிக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்து எனக்காக எதை நினைத்திருக்கோ அதை வாழ்க்கை நிறைவேற வேண்டும். அதுதாங்க முக்கியம். இந்த வடத்தை நாங்க மட்டும் வரவில்லை, உலகத்திற்கு நிறைய ஜனங்கள் வந்தார்கள். ஆண்டரை ஏற்றுக்கொள்ள ஜனங்களை கூட இந்த வடத்துக்கு வந்தார்கள். அவர்கள் சில பேர்கள் நாங்கள் இதை கொண்டாடினதை விட அவங்க அதிகமாக கொண்டாடினார்கள் இந்த வடத்தில். அவர்களுடைய அவர்களை நம்பி இருக்கிறார்கள். நாங்களோ மறுத்தொழுந்து மறுத்தவர்களை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்க. ஆமென். உங்களுடைய வாயை நம்பாதீங்க, உங்களோட பொய்யை நம்பாதீங்க. நான் பொய் சொல்லி வாழ்ந்துட்டேன். என்ன பிடிவாதம் உங்களை வாழ வச்சிருக்கலாம் சில காலம், சில வேளை சில மாம்சத்தினால் சில வெற்றிகளை பெறலாம். பவுலிகார் சொல்கிற தீமோத்தேயு புத்தகம் அழகான ஒரு வார்த்தை, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் இல்லான்னு சொல்லல, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் இருக்கு, கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கு. ஆமென். ஆனா தேவ பக்தியோ இ உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் பிரயோஜனமானது. ஆமென். முயற்சி பிரயோஜனம் இருக்கிறது, அற்ப பிரயோஜனம் இருக்கிறது. சில வெற்றிகள் வரலாம், சில லாபங்கள் பெறலாம், சில பகுதிகளில் ஆசீர்வாதம் பெறலாம், சில பணத்தால் ஆசீர்வாதங்கள் சில வரலாம், சில நீங்க எதிர்பார்க்காத அதிக லாபம் வரலாம். அது அற்ப பிரயோஜனம் உள்ளதுங்க. நான் பேசுறது என்ன தெரியுமா, இவ்வுலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் பிரயோஜனமான ஒரு காரியத்தை, உங்களால் மற்றவங்களுக்கு பிரயோஜனமான காரியத்தை. பவுலடிகள் பேசுகிற வார்த்தை மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை. நாங்கள் ஆறுதல் நாங்கள் தேவனாலே ஆறுதல் பெற்று இருக்க நாங்கள் மற்றவர்களை ஆறுதல் படுத்த தகுதியானவர்கள். ஏ தெரியுமா, அவருடைய அன்பை நாங்கள் மேல் நாங்கள் பூர்ண நம்பிக்கை வைத்தவர்கள். எனக்கு தெரியும் இந்த அன்பு என்னை ஏமாற்றாது என்று, எனக்கு தெரியும் அவருடைய கிருபை என்னை கைவிடாது என்பதை நான் பூர்ணமாக மேல் விசுவாசிப்பது. உங்களுக்குள்ள இது வர வேண்டுமானால் நீங்க அப்படி உங்களுக்கு அந்த அன்பில் பூர்ண நம்பிக்கை உங்களுக்கு வளர வேண்டுமானால் நீங்கள் இன்னும் அவரை அறிய வேண்டும். இன்னும் நீங்கள் அறிய வேண்டும் அவரை. இயேசு கிறிஸ்தான் தெய்வம் நான் அறிஞ்சு கொண்டேன் பாஸ்டர், அது போது வாழாதீங்க. அவருக்குள்ள இருக்கிற பொக்கிசங்கள் இருக்கிறது. வேதம் சொல்லுது ஒரு மகிமையின் ரகசியத்தை பேசிக்கொண்டிருக்கிறார் பவுல் அடிகளார். நான் ஒரு மகிமையின் ரகசியத்தை பேசுகிறேன், அளவற்ற மகிமையின் ரகசியம். அவர் என்ன வேண்டும் பேசி தெரியுமா, முடிக்கிறார் தெரியுமா, நான் ஒரு பெரிய காரியத்தை சொல்ல போகிறார் என்று பவுல் அடிகளார் சொன்னார். இல்ல, கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்வதே அந்த நம்பிக்கை. ஆமென். சொல்லுகிறார், எந்த பேச்சும் எந்த பிரசங்கமும் மனுஷருடைய ஞானத்திலோ நயவசனிப்பிலோ இல்லை. நான் பேசுகிறதான ஞானம் உலகத்தில் மனுஷருக்குரிய ஞானமும் இந்த பிரபுக்களின் ஞானம் அல்ல. ஆதி முதலே மறைக்கப்பட்டதும், ஆமென், ஆதி முதல் மறைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியத்தை பேசுகிறேன். நீங்கள் வளர வேண்டும், அவருடைய அன்பில் பூர்ண உங்களுக்கு நிச்சயம் வர வேண்டுமானால் நீங்கள் அதுல வளர வேண்டும். நீங்கள் அவரை அறிய வேண்டும். அவரை அறிய 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 நீங்கள் அவங்கள மேல் நம்பிக்கை உங்களை வாழ்க்கையில வளரும். ஆமென்.
விசுவாசம் என்பது தேவன் எங்களுக்குள்ள உற்பத்தி ஆக்குற காரியங்கள் அதை வெளியே கொள்ளுங்க விசுவாசம் என்பது எங்களுக்குள்ள தேவன் உற்பத்தி ஆக்குற காரியங்கள் பரிசுத்த ஆவி வந்த பின்பாக அந்த அந்த ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள விசுவாசத்தை உருவாக்குறார் நம்பிக்கை என்பது நீங்கள் தேவனை அறிய 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 உங்களுக்குள்ள உருவாக்குறது ஒன்று நான் ஒரு காரியத்தை அறிய 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 எனக்கு அது மேல் நம்பிக்கை வருகிறது எனக்கு பூர்ண நிச்சயம் இருக்கிறது பவுலியா பேசுகிறார் வரும் காலங்கள் முகம் கொடுக்கிற காரியங்கள் முகம் கொடுக்க போற காரியங்களில் நான் நிச்சயித்திருக்கிறேன் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அவரை அறிய முயற்சி எடுங்க ஆமென் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லவா ஆவியானவர் இல்லாமல் அவரை அறிய முடியாது ஆமென் அவரே அவரை வெளிப்படுத்த வேண்டும் இல்லாமல் அவரை விலையும் கொள்ள முடியாது ஆமென் அவரை அவரை நேசிக்கிற ஜனங்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்திய காரியங்களுக்கு கண்களுக்கு விளங்குவதில்லை வேதம் சொல்லுது ஆவியானவரே எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆமென் மாம்சத்தை நம்பாமல் தேவனை நம்புவது என்று தெரியுமா உங்களோட மாம்சத்தில் இருக்கிற கட்டுப்பாட்டில் இருந்து ஆவியுடைய ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்கு போக வேண்டும் உங்களுக்கு நம்பிக்கை வைக்க நிறைய காரியங்கள் இருக்கலாம் ஆமென் அது மேல நம்பிக்கை வைக்காமல் ஆமென் மருத்துவர்களை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம் ஆமென் பவுலோட எப்படி முடிக்கிறார் தெரியுமா அடுத்த வசனத்தை வாசிங்க அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்பிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் ஹல்லேலூயா நேத்து ஒரு பிரச்சனை தீர்த்துட்டார் என்று அல்ல இன்னைக்கு ஆண்டவர் பிரச்சனை தீர்த்து கொண்டு இருக்கிறார் என்றது அல்ல இனிமேலும் ஆமென் நேத்தும் தப்பு வித்தாருங்க தேவனுடைய கரம் பிடித்ததுனால தப்பித்தோம் இன்னைக்கு தேவனுடைய கரத்தை பிடிக்கிறதுனால தப்பித்துக் கொண்டிருக்கிறோம் நாளைக்கும் அந்த கையை பிடித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் தப்பி வைக்கப்படுவீர்கள் ஆமேன் பவுலடிகார் நிச்சயம் என்ன தெரியுமா என்னை தப்பிவித்தார் அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்து எப்படிப்பட்ட மரணம் தெரியுமா மாம்சத்திலே தீர்வுகள் இல்லாத என்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டோம் அப்படிப்பட்ட மரணத்தில் தேவன் எங்களை தப்பிவித்தார் இன்னும் தப்பு இப்பையும் தப்பித்துக் கொண்டிருக்கிறார் இனியும் தப்பு வைப்பார் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆமென் மாம்சத்தை நம்பி ஓட வேண்டாம் இரவுல ஒரு 10 நிமிஷம் காலையில ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி உங்களை திருப்தி ஆகி கொள்ள வேண்டாம் மாம்சத்தை நம்புற ஜனங்கள் அவர்கள் தேவனை நமஸ்காரிக்க மாட்டார்கள் அவங்க சொல்றதே 10 முறை சொல்லி கொண்டிருப்பார்கள் அவங்க நமஸ்காரம் அதுதான் அவங்களோட ஜெபங்கள் அவங்களோட தேவைகள் அன்றன்று அதுக்காக அவங்களோட பிரச்சனைகளுக்கு மாத்திரமே அவங்களோட ஜெபம் அவர்கள் தேவனுடைய பொக்கிஷத்தை அறியவில்லை தேவனுடைய ஐஸ்வர்யத்தை அறியவில்லை இயேசு கிறிஸ்து 3 மணித்தியாலம் சிலுவையில் தொங்கினார் என்று வேதம் சொல்கிறது 3 மணித்தியாலம் அவர் அந்த 3 மணித்தியாலம் சிலுவையில் இருந்தார் அவர் இருந்த ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் எனக்கு விடுதலை கொண்டு கொடுத்ததுங்க ஆமென் ஒவ்வொரு வினாடியும் நான் விடுதலைக்கப்பட்டேன் அவர் சிலுவையில் இந்த 3 மணித்தியாலமும் இனிமேல சிலுவை பார்த்து அழ வேண்டாம் ஆமென் சிலுவை பார்த்து கொண்டாடுங்கள் ஆமென் மனுஷனுடைய நீதி மனுஷனுடைய பாவத்தை போக்காத போதும் ஆமென் அவருடைய நீதியை எனக்கு கொடுத்து என்னை விடுதலையாக்குனவர் அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்து என்னை பரிசுத்தமாக்குனவர்
நான் பாவம் செய்யாம இருக்கிறேன் என்று பெருமை பாட்டாதீங்க உங்களால பெருமை பாவம் செய்யாம இருக்க முடியல கூட மாம்சத்தில் அவருடைய பரிசுத்தம் கொடுத்து நான் பாவம் செய்யாம இருக்கிறேன் ஆமென் புனா ரொம்ப நல்லவனா மாறிட்டேன்னு பெருமை பாராட்டாதீங்க என்னை நல்லவராய் மாற்றினது அவர் ஆமென் அவர் சிலுவையில சுமந்த இருந்ததான ஒவ்வொரு வினாடியும் எனக்கு இப்ப வாழ்க்கைக்கும் வருகிற வாழ்க்கைக்கும் எனக்கு விடுதலை கொடு கொடுத்தது ஆமென் பவுலிகார் சொல்கிறார் இந்த சுவிசேஷத்தை அளவற்ற ஐஸ்வர்யம் என்று என்னது நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அளவற்ற ஐஸ்வர்யத்தை நாங்கள் சொல்வது நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை பவுலிகார் சொல்கிறார் அளவற்ற ஐஸ்வர்யத்தை பெற்றீர்கள் இனிமேல் நீங்கள் பெறுவதும் அதுக்கு சமனானது அல்லங்க நீங்கள் பாருங்க எது மேல் நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு அவருடைய அன்பில் மேல் பூர்ண நம்பிக்கை வையுங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த அன்பு என்னை பூர்ணப்படுத்தும் அந்த அன்பு என்னை விடுதலையாக்கும் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே என்னை அவர் ஐஸ்வர்யம் பண்ணவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது நான் ஐஸ்வர்யமாவது எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் வெளியே இருக்கிறதுனால அல்ல என்னை ஐஸ்வர்யனாக்குவது அவருடைய ஐஸ்வர்யத்தால் நான் ஐஸ்வர்யனான ஆக்கியிருக்கிறேன் ஆமென் அப்பா பணக்காரனா புள்ள ஆட்டோமேட்டிக்காவே பணக்காரன் ஆகிறான் ஆமென் ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா அவனுடைய தகுதி வரும் வரை அவன் அதில் வளரும் வரை அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது அவ்வளவுதான் ஆமென் அவனுக்குள்ள தேவனை கொடுத்த அறிவு வளர வேண்டும் உங்களுக்குள்ள தேவனை கொடுத்த அறிவு வளர வேண்டும் ஆவியானவர்களாலும் ஆவியானவர்களால் நீங்க உங்களோட வாழ்க்கையில் தீர்மானிக்க வேண்டும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வடத்தில் அவரை நம்பியிருக்கிற ஜனங்களை தேவன் தப்பிவிப்பார் என்று உங்களுக்கு உறுதியாக சொல்கிறோம் ஆமென் ஆமென் பிழை போம் என்ற நம்பிக்கை அளவுக்கு மிஞ்சின பாரத்தில் காரியங்களா இருந்தாலும் சரி உங்களை நம்பாமல் மறுத்தவர்களை எழுப்புற அவர் மேல் நம்பிக்கையாய் வைப்பீர்களானால் நீங்கள் தப்பிவிப்பீர்கள் மாத்திரமல்ல அநேக ஜனங்களை தப்பிவிக்கிற ஜனங்களாய் மாறுவீர்கள் ஆமென் பெரிய நீதிமொழி சொல்லுகிறது நீ பெரிய ஐஸ்வர்யனை பார்க்கும் போது அவனை கொடுத்து என்னது புறாமப்படாதே என்று ஆமென் அதை விட ஞானம் பெருமதியானது அதை விட எது பெருமதியானது ஞானம் பெருமதியானது நல்ல வேலையும் கொள்ளுங்க நீதிமொழி புஸ்தகத்தில் சாலமோன் ஞானம் 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 என்று பேசுகிற எல்லா இடங்களில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரன் பானவர்களே ஆமென் ஞானத்தை கண்டடைகிறவன் பொன்னை கண்டடைகிறான் இப்ப ஞானம் பேசுகிறது இப்ப ஞானம் சொல்லுது என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று ஞானம் பேசுகிறது ஞானம் சொல்கிறது என்னை கண்டீங்கனா ஜீவனை கண்டீர்களா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த உலகத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யனா இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல நானே ஜீவன் ஆமென் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் யார் சொன்னது இயேசு கிறிஸ்து அப்ப ஞானம் யாரு இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே இது உலக தோற்றத்தில் முன்னே அழைக்கப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தின் பிரபுக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஞானம் ஆமென் கிறிஸ்து உங்களோடு இருப்பது தான் அந்த ஞானம் எனக்கு அன்பாளி உங்களை மாம்சத்தை நம்ப வேண்டாம் உங்களோட புயத்தை நம்ப வேண்டாம்
இவ்ளோ பேங்கல வெச்சிருக்கிற இவ்ளோ காரியங்களை செஞ்சு முடிக்க முடியும்னு யோசிக்க வேண்டாம். சில வெற்றிகள் பெறலாம், சில ஆசீர்வாதங்கள் பெறலாம். ஆனாலும் யார் தப்பிக்க முடியுமானால் அவரை நம்புற ஜனங்களுக்கு அமேன். நீங்கள் கிறிஸ்துவை அறிவி கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். அன்பாளே பவுலடிகார் பேசுகிறார், ரெண்டு தீமோத்தி முதலாவது அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனத்தை பேசுகிறார். வாசிப்போம் ரெண்டு தீமோத்தி முதலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம். அதினிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆமென். இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு போதும். ஆமென். இதை நீங்க தியானிச்சீங்கனா, இதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஞானத்தை நீங்க அறிய ஆரம்பித்தீர்களானால், உண்மையிலே அந்த அந்த ஆவியானவரை கேட்டு ஆவியானவரே இந்த வார்த்தையின் வெளிப்பாடை தாங்க என்று கேட்பீங்களானால், ஆண்டவர் சொல்றாரு தானே, மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, அவருடையதான வார்த்தையில ஒரு வார்த்தையில பிழைப்போம் என்பதை இந்த அது வெளிப்பாடான வார்த்தைகளை அறிவிலானால் உங்களை வாழ்நாள் முழுதுக்கு போதுமானது. நான் வெக்கப்பட மாட்டேன், ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு எங்க அப்பா யாருன்னு தெரியும், அவருடைய அன்பு என்னன்னு தெரியும், அவருடைய இரக்கம் என்னன்னு தெரியும், அவருடைய மன்னிப்பு என்னன்னு தெரியும், அவருடைய ஐஸ்வர்யம் என்னன்னு எனக்கு தெரியும். தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நான் பேசுற பவுலடிகார் சொல்கிறார், இந்த காரியங்கள் யாருக்காவது மறைப்பொருளா இருந்தால், யாருக்காவது இது இது என்ன விளங்கவே மாட்டேங்குதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா, இது மறைப்பொருளா இருந்தால் கெட்டு போறவர்களுக்கு மாத்திரமே இது மறைப்பொருளா இருக்கிறது. ஆமென். இது மறைப்பொருளா இருக்கிறதால் கெட்டு போற ஜனங்களுக்கு தான் இதை இது என்னவா இருக்கிறது, மறைப்பொருளா இருக்கிறது. அவர்கள் யாருமே இங்க இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுது அப்படிப்பட்ட ஞானம் இருக்குமானால் அவர்கள் கல்லுகளை வணங்குவதில்லை. ஆமென். இது உங்களுக்கு மறைப்பொருளா இருந்தால் ஆவியானோட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விளங்கப்படுத்துங்க என்று. இதை பேசும்போது உங்களுக்கு தூக்க தூக்கமா வரும் என்று யோசிச்சுக்கணும், ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு தாங்க என்று பேசுங்க. ஆண்டவரே இந்த காலம் எனக்கு புரியவதில்லையே, உலகத்தின் மத்ததெல்லாம் புரியுது, இது புரிய மாட்டேங்குது. ஏனென்றால் நீ உங்களோட மாம்சத்தின் மேல் நம்பிக்கையில் அந்த ஆவியானவருக்கு நீங்க சம்பூர்ணம் அவங்களை விட்டு கொடுக்கவில்லை. நீ உங்களோட பலத்தால் தீர்மானிக்க பார்க்கிறீர்கள். இதோ ஒரு ஆராதனை முடித்து விட்டு வீட்டு செல்வோம் என்று ஆயத்தமா இருக்கிறீர்கள். வீட்டில் போயிட்டு எதை சமைக்கலாம், எதை சாப்பிடலாம், எப்படி கொண்டாடலாம் என்று யோசிக்கிறீர்கள். நாளைக்கு எதை செய்யலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பவுலடியார் சொல்கிற வார்த்தை, எனக்கு தெரியும், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அவருடைய அன்பின் மேல். அந்த அன்பு என்னை வெக்கப்படுத்தாதுன்னு எனக்கு தெரியும். சில வேளையில நாங்கள் இந்த நாடு இந்த வருடத்தில் சில இக்கட்டான சூழ்நிலை கடந்து போனாலும், சில வேளை சில நாங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்தாலும், இதன் மேல் நம்பிக்கை வைப்பீங்களானால் ஒரு காலம் இது உங்களை ஏமாத்தாதுங்க என்று நாங்கள் இங்கிருந்து நாங்கள் சொல்கிறோம். இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறோம், அவரை உங்களை ஏமாத்துவதில்லை. யாருக்காவது இந்த வார்த்தைகள் மறைப்பொருளா இருந்தால், விளங்காவிட்டால், ஆவியான கேளுங்க, ஆவியான உதவி செய்யுங்க. எனக்கு இதை விளங்கப்படுத்துங்க சொல்லுற காரியம் இதுல வாழ முடியவில்லை.
யாரை விசுவாசிக்கிறீர்கள், எதை நம்புகிறீர்கள், அவர்கள் வளருங்கள், அவருடைய வளருங்கள், வளர வளர உங்களுக்குள்ள அவருடைய தான அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு உங்களுக்குள்ள உருவாகிறது. அது உங்களுக்கு சகலத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். அன்பான கடைசி ஒரு வார்த்தை வாசித்து நான் முடிக்கப் போகிறேன். பிலிப்பியர் 3:3 வாசிப்போம். பிலிப்பியர் 3:3 ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆமென், ஆமென். உண்மையான இஷ்டவேலர்கள் யார் தெரியுமா? சரீர பிரகாரமாக சடங்குகளை செய்கிறவர்கள் அல்ல, ஆவியினால் வேதம் சொல்லுது தானே, மாம்சத்தின் மேல் நம்பாமல். ஆமென். சிலவேளை உங்கள் அர்ப்பணிப்பை நம்ப வேண்டாம், அவர் உங்களுக்காக செய்த அர்ப்பணிப்பை நம்பி நீங்கள் அர்ப்பணிங்க. ஆமென். உங்களை கொடுப்பனவே நீங்கள் நம்ப வேண்டாம், நீங்கள் உங்களை கொடுப்பனவே யாருக்கு கொடுக்கிறீர்களோ அவரை நம்புங்கள். விளங்குதா? இந்த மாசம் தசபாவம் போட்டேன், நான் எப்படி வாழ்ந்துடலாம்? என்ன பிசினஸ்ல மாறி பேங்க்ல போட்டாச்சு, வட்டி வந்துருன்னு இல்ல, யாருக்கு கொடுக்கிறேன்றது விசுவாசிக்க. ஆமென். அவருடைய ஐஸ்வர்யத்தால் என்னை ஐஸ்வர்யம் பண்ணுகிறார். ஆமென். ஒவ்வொருத்தரும் ஐஸ்வர்யவா? நீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஐஸ்வர்யவான் என்றால், தேவன் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவரோ அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர் நீங்கள். ஆமென். அந்த மாம்சத்திலிருந்து ஆவிக்கு வரும் போது நீங்க இதை விளங்கிக் கொள்வீர்கள். ஆமென். ஒரு பிள்ளை 18 வரும் போது அப்பாட பைக் ஓட்டுறதுக்கு தகுதி ஆகிறது போல. ஆமென். உங்களிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் ஒருத்தங்கிட்டையும் இல்லைங்க. எங்களை இலங்கையில் டொலர் இல்லாமல் போகலாம். உங்களிடத்தில் ஒவ்வொருத்தனுக்கு இருக்கிறதான டொலர் எவ்வளவு உங்களுக்கு பெருமை நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. ஆனால் துள்ளி குதிப்பீங்க, நான் சொன்ன நீங்க துள்ளி குதிப்பீங்க. இந்த வெளிப்பாடுகளை ஒவ்வொன்றையும் வாசிக்கும் போது ஒரு வாழ்நாள் முழுதும் போதும், இனிமேல் ஒரு அற்புதம் செய்வது என்று காத்திருப்பது அல்ல. ஏற்கனவே அவர் செய்த அற்புதத்தை நீங்கள் பார்த்தாலே அதுல பொக்கிசங்கள் உங்களிடத்தில் வரும். நான் என்னுடைய நீதியை நம்பியுமானால் நான் எப்பயோ விழுந்து போயிருப்பேன், நான் எப்பயோ சோர்ந்து போயிருப்பேன், எப்பயோ நான் இல்லாமல் போயிருப்பேன். இந்த நிறைய டைம்ல விழுந்த நேரம் இருக்கிறது, கண்ணீர் வடித்த நேரம் இருக்கிறது. அப்ப எல்லாம் தூக்குனாரே, இந்த அன்பை என்ன சொல்லி பாடுவேன், நான் என்ன ஊழியம் செய்து இதை சமப்படுத்துவேன், என் சொத்துக்களை கொடுத்து இதை சமப்படுத்த முடியுமா, என்னுடைய கையை வெட்டி இதை கொடுத்து சமப்படுத்த முடியுமா. வாழ்நாள் முழுவதும் அவரோடு இருப்பதை தவிர வேறு ஒன்றை எனக்கு செய்ய முடியாது. ஆமென். நான் 24 மணித்தியாலமும் பாடினாலும் சமப்படுத்த முடியாதுங்க. இதுக்கு தான் சொல்றது, ஆவியிலே அவரை கீர்த்தனம் பண்ணுங்க, ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? தேவன் ஆவியிலே தேவன் பிரியமா இருக்கிறதுனால அவர் அதுல ஆசையா இருக்கிறார். உங்களோட மாம்சத்தின் பலம், உங்களோட மாம்சத்தின் சிந்தனைகள், உங்களோட மாம்சத்தின் கட்டுப்பாட்டுகள் இல்லாமல் போகும். வேதம் நமக்கு சொல்றது, ஏன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்காமல் ஆவியிலே ஆராதனை செய்கிறோம். ஆமென். அவர்களை இஸ்ரவேலர்கள், அவரை ஆபிரகாமின் பிள்ளைகள், தேவன் ஆபிரகாமுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை சொல்ல முடிக்க போகிறேன். உன்னுடைய ஏக சுதனும் ஒரே பிள்ளையுமா இருக்கிற ஈசாக்கை பலியிடும்படியாக. அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? அப்படி சொல்லும் போது ஈசாக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆமென். அப்படி சொல்லும் போது இஸ்மவேலும் இருந்தார் ஆபிரகாமுக்கு. தேவன் ஆபிரகாமுக்கு சொல்ற ஒரே பிள்ளையை பலியிட சொல்லும் போது 2 பிள்ளைகள் இருந்தார்கள் அவருக்கு.
வேதம் சொல்லுது ஒன்னு மாம்சத்தின் பிள்ளை ஒன்னு ஆவியின் பிள்ளை. மாம்சத்தின் பிள்ளையை பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். ஆவியின் பிள்ளையை அவர் பிள்ளை ஏற்றுக்கொண்டான். ஆமென். மாம்சத்தின் பிள்ளை அவருடைய சுதந்திரத்துக்கு உரிமையாக போவதில்லை. ஆவியின் பிள்ளைகளை அவர் சுதந்திரத்துக்கு உரிமையாக போகிறார்கள். ஆமென். மாம்சத்தின் இந்தபடி வாழ்வீர்களானால் அவருடைய உரிமைக்கு நீங்கள் சொந்தமாக அல்ல, ஆவியிலே நடத்தப்படுவீர்களானால் அவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆவியானவர் தான் உங்களை குறித்து சாட்சி சொல்கிறார். இவர் தான் உங்களுடைய பிள்ளை என்று தேவனுக்கு சொல்கிறார். ஆவியானவர் இவர் உங்களுடைய பிள்ளை, சுரேஷ்தான் உங்களுடைய பிள்ளை, மோகன் மோகன் தான் உங்களுடைய பிள்ளை என்று ஆவியானவர் தான் உங்களை குறித்து தேவனுக்கு சாட்சி சொல்கிறார். அவர் ஆவியானவர் யாரை குறித்து சாட்சி சொல்கிறாரோ தேவன் அவர்களே பிள்ளையாக பார்க்கிறார். ஆமென். நான் சொல்ல நினைச்சுக்கொள்ள வேதம் நம்ம கற்பிக்கிறது. ஆமென். நான் யாவருமாய் கண்களை மூடிக்கொண்டு எதை விசுவாசிக்க போகிறோம், எதை நம்ப போகிறோம், எப்படி வாழப்போகிறோம்.